Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு கதம்ப சாம்பார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு காய்கறியாவது இருக்கணும். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய், சேனக்கிழங்கு, மஞ்சள் பூசணி, உருளைக்கிழங்கு, முருங்கக்காய், கேரட், கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸு, வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு ரெண்டு இல்லைனா மூணு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பருப்புன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் வந்து பாசி பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் நல்லா ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருந்த காய்கறிகளை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக இல்லாமல் இந்த அளவு இருக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி இலை, வெண்டைக்காய் மட்டும் தனியாக வெட்டி வச்சுக்கோங்க. தண்ணியில் போடக்கூடாது இல்லையா, அதனால் தனியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போவும் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். எப்பயுமே சாம்பாருக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்து சாம்பார் வச்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த சாம்பாரோட கலரும் வந்து நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்லா சீக்கிரமாக மசிஞ்சும் வந்துடும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் கம்மியான குவான்டிட்டி தான் நம்மளுக்கு சாம்பார் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கேரட் கூட பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கேரட்டாக இருந்தால் போடலாம், இல்லை அப்படின்னா பெரிய கேரட்னா ஒரு அரை கேரட் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. சேனக்கிழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா காய்கறிகள் நிறைய வந்துடும். ஏன்னா எப்பயுமே கதம்ப சாம்பார் அப்படின்னாலே நிறைய காய்கறிகள் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். எல்லா காய்கறியோட சத்தும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் அந்த ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரெகுலர் சாம்பாரோட இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மசால் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு நிறைய சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்து தான் ஆகணும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிறைய காய்கறி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ இதை வந்து நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்துட்டு திடமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த காய் வேகணும். நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி வந்து காய் வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்துருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முதல்லே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் வந்து சீக்கிரமாக வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து சேனக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள் வந்து போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் கரைச்சி விட்டுக்கிறேன். புளி உங்களோட வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய புளிப்பு வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் சும்மா வந்து உங்களுக்கு புளியே இல்லாமல் சாம்பார் வச்சா நல்லா இருக்காது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு இது சேர்த்து மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எப்பயுமே வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம துருவி சேர்க்கும் போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா சாம்பாருக்கு வந்து அந்த அளவுக்கு கெட்டியாக நீங்கள் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி மை மாதிரி அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அந்த சாம்பார் ஒரு மாதிரி இருக்கும், குழு குழுன்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா உங்களுக்கு தண்ணி எல்லாம் பார்த்துட்டு இந்த அளவு போதும் அப்படின்னா நல்ல ஒரு மூடி போட்டு நல்லா வச்சுருங்க. இப்போ காய் நல்லா வெந்துடணும்.
நல்லா வெந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சதுனால பருப்பு ஆல்ரெடி நல்லாவே மசிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னாலும் அந்த கரண்டியை வச்சு லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டு இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த பருப்போட நம்ம காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குழம்போட கெட்டித்தன்மையை நீங்கள் வந்து பார்த்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, சும்மா ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி எப்பயுமே வந்து தாளிக்கும் போது வெந்தயம் சீரகம் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது சேர்க்கறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அதே மாதிரி ஒரு 4 பூண்டு பல்லை லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம முதலேவே வந்து நம்ம பெருங்காய பொடியெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் பருப்பு வேக வைக்கும்போது. சப்போஸ் நீங்கள் வந்து வேக வைக்கும்போது போடலை அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த டைமில் நீங்கள் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி லாஸ்ட்டில் ஃபைனலாக நீங்கள் தாளிக்கும் போதும் அந்த பெருங்காய பொடியை சேர்த்து தாளிங்க. எப்பயுமே அந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு கம கமன்னு ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சில பேர் நம்ம ஃபஸ்ட்டில் போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால தாளிப்பில் போட மாட்டாங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். ஸோ போட்டுக்கோங்க, ஃபஸ்ட்லேயே போட்டுக்கோங்க பரவாயில்ல. அதே மாதிரி லாஸ்ட்டில் தாளிக்கும் போதும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ரெண்டு போட்டு தாளித்து இப்போ வந்து கொட்டிடுங்க. இதில் ரெண்டு வரமிளகாய் கூட சேர்த்து நீங்கள் தாளித்து கொட்டினாலும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நல்லா மிக்ஸாக எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சாம்பார். ஸோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கதம்ப சாம்பார் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.